வெல்கம் ஸ்டூடெண்ட். 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. லாஸ்ட் வீடியோவில் கர்நாடிக் பார் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிடென்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷன், அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் ஆங்கிலோ அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் வந்து எப்படி அவங்களோட பிளேஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்னெல்லாம் எதிர்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மைசூர் வந்து ஹைதர் அலி அவங்களோட லீடர்ஷிப் யார் பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலி, ஹைதர் அலியோட லீடர்ஷிப்பில் வந்து மைசூர் வந்து ஒரு ஒரு தென்னிந்தியாவுலேயே அதாவது நார்த் இந்தியா சைடு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய எழுச்சி உள்ள இடம் அந்த மாதிரி இருந்தது. ஹைதர் அலியோட தலைமையில் வந்து அந்த இடம் வந்து அது மாதிரி இருந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1760 82 வரைக்கும் ஹைதர் அலியோட ஆட்சியில் தான் மைசூர் வந்து இருந்திருக்கு. இப்போ அவங்களோட சன் யார் பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலியோட சன் வந்து திப்பு சுல்தான். ரெண்டு பேருமே வந்து எப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக தான் இருந்திருக்காங்க. திப்பு சுல்தானும் சரி ஹைதர் அலியும் சரி ரெண்டு பேருமே வந்து அந்த ஆப்போசிட் பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு அன்டவுட்டட் கரேஜோட ஒரு நல்ல ஒரு வீரத்தோடு தான் செயல்பட்டாங்க அவங்கள எதிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. 1761 மைசூருக்கு வந்து ஒரு டிஃபேக்டோ ரூலராக வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா ஹைதர் அலி தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து இங்கிலீஷ்க்கு வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் ஃபார்மிடபிள் எனிமி, அதாவது எப்படி அப்படின்னா ஒரு வலிமை மிக்க எதிரியாக தான் இருந்தாங்க. யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஹைதர் அலி வந்து ஒரு ஃபார்மிடபிள் எனிமியாக இருந்தாங்க. ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 4 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த். இப்போ ஃபஸ்ட்டு வார் பார்த்தோம் அப்படின்னா 1764 1769 வரைக்கும் நடந்தது. செகண்ட் வார் வந்து 1780 வரைக்கும் நடந்தது. தேர்ட் வார் 1790 வரைக்கும் நடந்தது. ஃபோர்த் வார் 1799 நடந்தது. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் 1767 வரையும் நடந்ததுதான். இப்போ அதோட காசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைதர் அலியோட க்ரோயிங் பவர், ஹைதர் அலி வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்ததுனாலும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு கூட எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு காரணமாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு எதிர்ப்பு வரத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட் கோர்ஸ், அதாவது அந்த போரோட இது வந்து எப்படி இருந்தது, போர் வந்து எப்படி வழி நடத்தி போனாங்க, போரோட போக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1767 மைசூருக்கு வந்து போர் தொடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நிசாம், ஹைதராபாத் நிசாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷோட உதவி பிரிட்டிஷ் ஹெல்ப்போட அவங்களோட ஜென்ரல் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோசப் ஸ்மித், அவங்களோட ஹெல்ப்போட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைசூருக்கு வந்து 1767 படையெடுத்து போகிறாரு. இப்போ அதில் என்னாச்சு அப்படின்னா ஹைதர் அலி வந்து டிஃபீட் ஆகிட்டாரு. இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேங்களூரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஹைதர் அலிக்கிட்டேருந்து மேங்களூரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க தோத்ததுனால இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதர் அலிக்கிட்டேருந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணி வாங்குறாங்க. எப்போ அப்படின்னா April 4, 1769 ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அவங்கள்ட்டேருந்து சைன் பண்ணி வாங்கிறாங்க ஒரு ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1769 அந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வார், ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் இருக்கு இல்லையா, அதோட எண்டுக்கு தான் அந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. அதில் என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஹைதர் அலியும் பிரிட்டிஷும் தான் அதில் சைன் பண்ணுறாங்க. ரெண்டு பார்ட்டியுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவங்களோட பிளேசஸை வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதில் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபாரின் அட்டாக்ஸ், வேறு நாட்டிலேருந்து அவங்கள அட்டாக் பண்ணி இப்போ ஹைதர் அலி அட்டாக் பண்ண வந்தாலோ இல்லை
பிரிட்டிஷ் அட்டாக் பண்ண வந்தாலும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்டியில் வந்து ஒப்பந்தம் போட்டு சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரீட்டியோட என்னாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வார் வந்து எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இது எப்போ நடக்குது அப்படின்னா, 1780 84 வரைக்கும் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடக்குது. இப்போ இதோட காசஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1769 ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்கல்ல, அதாவது மெட்ராஸ் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க இல்லையா, அந்த ட்ரீட்டி வந்து என்ன பண்ணல அப்படின்னா, இங்கிலீஷ்காரங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இப்போ ஹைதர் அலிக்கு வந்து அட்டாக் மராத்தாஸ் வந்து அட்டாக் பண்ண வரப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணல அப்படின்னா, ஹைதர் அலிக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ 1771 ஹைதர் அலிக்கு அட்டாக் நடக்கிறப்ப அவங்க ஹெல்ப் பண்ணல. ஸோ அட்டாக் பண்ணாதனால என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரீட்டியை வந்து அவங்க மீறி போயிடுறாங்க. அவங்க ஒப்பந்தம் போட்டது என்ன, யார் யாருக்கு அட்டாக் பண்ணி வந்தாலும் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை வந்து இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கல. அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேகிங்கிற பிளேஸ் ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட், ஹைதர் அலியோட ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதி, ஜூரிடிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த அதுக்குள்ளே உள்ள பகுதி, அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த மஹிங்கிற ஏரியாவை. இப்போ இதனால் என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக ஹைதர் அலி, நிசாம், ஹைதராபாத் நிசாம் அண்ட் மராத்தாஸ் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் வந்து செகண்ட் ஆங்கிலோ வார்க்கு வந்து ஒரு காஸ்ட்லாக இருந்தது. கோர்ஸஸ் 1781 பிரிட்டிஷோட ஜென்ரல் சார் ஐர்வுட்டுங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைதர் அலியை வந்து டிஃபீட் பண்ணிட்டார். எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா, போர்ட்டோனோவா, அதாவது இப்போ வந்து பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹைதர் அலியை வந்து டிஃபீட் பண்ணிட்டார். யார், பிரிட்டிஷோட ஜென்ரல் சார் ஐர்வுட். அதே டயத்தில் என்னாச்சு அப்படின்னா, மைசூரோட ஃபோர்ஸஸும் டிஃபீட் ஆகிட்டாங்க. சோழிங்கநல்லூரில் மைசூரோட படையும் தோற்று போயிட்டாங்க. இந்த வார் நடந்துட்டுருக்கப்ப என்னாச்சு அப்படின்னா, ஹைதர் அலி வந்து கேன்சரால் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைதர் அலியோட சன்னு 1782 வந்து ஹைதர் அலியோட சன் வந்து திப்பு சுல்தான் வந்து இந்த வாரை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. யாருக்கு அகைன்ஸ்டாக, இங்கிலீஷ்க்கு அகைன்ஸ்டாக வந்து திப்பு சுல்தான் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ திப்பு வந்து யாரை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிங்கடர் மேத்யூஸ். இவர் யார் அப்படின்னா, சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபோர்ஸோட கமாண்டர். அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திப்பு சுல்தான் வந்து 1783 வந்து கேப்சர் பண்ணிட்டார். இப்போ இதனால் என்னாச்சு அப்படின்னா, திப்பு சுல்தானுக்கு ஒரு பெரிய லாஸாக இருந்தது இது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் வந்து சைன் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1784 ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் வந்து பண்ணிக்கிறாங்க. 7th March 1784 யாருக்கு இடையில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, டூ பார்ட்டிஸ்க்கு. அந்த டூ யார் அதில், அது பிரிட்டிஷும் ஹைதர் அலியோட சன் திப்பு சுல்தான், ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க கைது செஞ்சு அழைச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் அந்த ப்ரிசனர்ஸ்லாம் திருப்பி கொடுத்துடணும், அவங்கவுங்க படைத்தளபதி வந்து அவங்கவுங்களுக்கே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரீட்டி என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அதாவது இந்த வாரன் ஹஸ்டிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நியூவாக எஸ்டாப்ளிஷ் பண்ண பிரிட்டிஷோட இடத்த வந்து அவங்க பவர்ஃபுல் எனிமிஸ் தானே, மராத்தர்ஸ் அண்டு ஹைதர் அலி, மராத்தியஸ் அண்டு ஹைதர் அலி ரெண்டு பேருமே வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பவர்ஃபுல் எனிமிஸாக தான் இருந்தாங்க. இப்போ அவங்கக்கிட்டேருந்து இந்த ட்ரீட்டி மூலமாக என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு இதை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. இப்போ இந்த டயத்தில் என்னாச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட நிறையா பிளேசஸை வந்து லாஸ் பண்ணாலும், வாரன் ஹாஸ்டிங் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, இந்தியாவில் வந்து எதையுமே வந்து லாஸ் பண்ணல, சேவ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கன்சாலிடேட் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பவரை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா, அந்த அவங்க ஆட்சி பகுதியெல்லாம் வந்து ஒருங்கிணைச்ச மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து செகண்ட்
வார் வந்து எண்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், இது எப்போ நடந்தது அப்படின்னா 1790 92 வரைக்கும் நடந்தது. இப்போ இதோட காசஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேங்களூர் ட்ரீட்டிக்கு அப்புறம் திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ச் பண்ணுறாரு அந்த பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக வந்து வெளிநாட்டிலேருந்து படை திரட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபாரினுக்கு வந்து தூதுவர்களை அனுப்பி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது நமக்கு வந்து படை கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இது பண்ணுறதுக்கு அப்படின்னு. அவங்களோட ஆம்பஸ்டர்ஸ் அதாவது அந்த தூதுவர்களை வந்து அனுப்புகிறாரு ஃப்ரான்ஸ் துருக்கிக்கெலாம் அனுப்பி வைக்கிறாரு. யார்? திப்பு சுல்தான் வந்து அனுப்பி வைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1789 பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்க டிராவன்கோரை வந்து அட்டாக் பண்ணாங்க. திப்பு சுல்தான் வந்து அட்டாக் பண்ணுறாரு, அது ஒரு கான்சஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ் என்ன பண்ணியிருக்காங்க, நிசாம் அண்ட் மராத்தர்ஸை வந்து திப்பு சுல்தானுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போர் தொடுக்கிறதுக்காக ஒரு ட்ரிப்பிள் அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ், நிசாம் அண்ட் மராத்தாஸ் மூணு பேர் சேர்ந்து வந்து திப்புக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு ட்ரிபிள் ஏலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. கோர்சஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, திப்பு சுல்தான் வந்து இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அலோன் தனிமையாக தான் வந்து இதில் இந்த போரில் வந்து இருந்தார். 2 இயர்ஸாக நடந்த இந்த கண்டினியூ வாரில் வந்து திப்பு சுல்தான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டார். இப்போ இவர் தனிமைப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் திப்பு சுல்தானுக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு போரில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க கூட்டணி, திப்பு மட்டும் தனியாக இருந்தாங்க. இந்த வார் எப்படி ஆச்சு அப்படின்னா, 3 பேஸஸாக வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஜென்ரல் மேடோஸ் வந்து எடுத்துகிட்டு போன அட்டாக்கில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, December 1790 வந்து கார்னிவாலிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தானாகவே வந்து அவங்களோட ஆர்மியை வந்து கமாண்ட் பண்ணி போயிருக்காரு. இப்போ அந்த கார்னிவால்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஹில் ஃபோர்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணிட்டார். எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ரீச் பண்ணுறதுக்கு அவுட்டரில் உள்ள அந்த ஹில் ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணிட்டாரு, அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து திப்புவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனதுனால என்ன பண்ணுறாங்க, திப்பு சுல்தான் வந்து ஓப்பனாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து உடன்படுறாரு. அதுக்கப்புறம் கார்னிவால்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. 1792 ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், 1792. இப்போ அது யார், திப்பு சுல்தான் அண்ட் பிரிட்டிஷ்க்கு இடையில வந்து பண்ணிக்கிறாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானோட ஹாஃப் பிளேஸஸை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் வந்து 3.6 கோடி ருபீஸை வந்து இங்கிலீஷ்க்கு வந்து கொடுக்கணும். அந்த இப்போ இது நடந்துச்சு இல்லையா, அந்த வார் நடந்தது இல்லை, அதுக்கு வந்து இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, 3.6 கோடி ருபீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திப்புவோட சன்னு, அவங்க சன்னை வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு பிணை கைதி மாதிரி அனுப்பணும், ஹோஸ்டேஜ் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணுறாங்க. யாரோட சன்னை, திப்பு சுல்தானோட சன்னு, 2 சன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பிளேசஸ், சம் பிளேசஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. மலபார், கோஆர்க். கோஆர்க்குங்கிறது என்ன அப்படின்னா, குடகுமலை அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து குடகுமலைன்னு சொல்கிறாங்க அந்த இடம். திண்டுக்கல் அண்ட் பாரமகா, அது கோயம்புத்தூர் அண்ட் சேலம், அந்த சைடு உள்ளதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, திப் இங்கிலீஷ் வந்து அக்யூர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரீட்டி சைன் பண்ணது மூலமாக என்னாச்சு அப்படின்னா, தேர்டு ஆங்கிலோ வார் வந்து ஒரு எண்டு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆங்கிலோ வார், ஆங்கிலோ மைசூர் வார், 1799 நடந்தது. இப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, திப்பு சுல்தான் வந்து ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்கல்ல, ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து ட்ரீட்டி சைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னாச்சு அப்படின்னா, திப்பு வந்து மறக்கலை அதை பற்றி. அங்கே அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு
அவமரியாதை செஞ்ச மாதிரி தானே, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், அவர் மறக்காமல் இருந்ததுனால இந்த ஃபோர்த் ஆங்கிலோ வார் வந்து வருது. இப்போ இதோட காசஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷ்க்கு வந்து எதிராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திப்போ என்ன பண்ணுறாரு, ஃபாரின் பவர்ஸை வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆம்பாசிடர்ஸை வந்து அரேபி, துருக்கி, ஆப்கானிஸ்தான், ஃப்ரெஞ்சு அந்த இடத்துக்கெலாம் வந்து அவங்களோட ஆம்பாசிடர்ஸை வந்து அனுப்புகிறாங்க. ஒரு அலைன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெப்போலியன் இவர் யார் அப்படின்னா, எகிப்துக்கு வந்து எகிப்தை அட்டாக் பண்ண வந்த நெப்போலியன் அவங்களோட என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர், ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர் வந்து வந்து அங்கே வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜக்கோபின் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ட் பிளான் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சுதந்திர மரம் அப்படின்னு சொல்லி ஒன்று நட்டு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் கோர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, போரோட போக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, வெல்லஸ்லிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1799 திப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து போர் எடுத்து போகிறாரு. இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் நடந்த ஒரு டிசைன் போராக இருந்தது. அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் கொஞ்சம் ஒரு கடுமையான போராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பிளான் பண்ணபடியே என்னாச்சு அப்படின்னா, மைசூர் சைடு வந்து அவங்களோட பாம்பே ஆர்மி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, படையெடுத்து போகிறாங்க. யாரோட தலைமையில் போகிறாங்க அப்படின்னா, ஸ்டூவர்டுங்கிறவரோட தலைமை, அவர் தான் வந்து அதில் ஜென்ரலாக போகிறாரு. இப்போ மெட்ராஸ் ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே கவர்னரோட பிரதர் ஆதர் வெல்லஸ்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திப்புவை அட்டாக் பண்ணி போகிறாங்க. இப்போ திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கேபிட்டல் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து போயிடுறாரு, பின்வாங்கி போகிறாரு. 4 May 1799 ஸ்ரீரங்கப்பட்டினத்தை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. திப்பு சுல்தான் வந்து ரொம்ப பிரேவாக தனியாக செயல்பட்டாலும் என்னாச்சு அப்படின்னா, அதில் வந்து போரில் வந்து திப்பு சுல்தானை வந்து கொன்னுட்டாங்க. இப்போ திப்பு சுல்தானை இறந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஒரு எண்டுக்கு வந்தது. இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷோட ஆதிக்கத்துக்கு கீழே அங்கே உள்ள அந்த மைசூர் ஃபுல்லாகவே என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே வந்துருச்சு. மைசூர் ஆஃப்டர் த வார், போருக்கு அப்புறம் வந்து மைசூர் எப்படி இருந்தது அப்படின்னு, இங்கிலீஷ் வந்து எந்த ஏரியாலாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, கனரா, வயநாட், கோயம்புத்தூர், தாராபுரம், ஸ்ரீரங்கப்பட்டினம், இந்த ஏரியாவெல்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து அவங்களோட பகுதியோடு இணைச்சிக்கிறாங்க. கிருஷ்ணராஜா உடையார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஒரு ஹிந்துவில் உள்ள ஒரு ராயல் ஃபேமிலி, அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைசூரோட அந்த அரியணன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அதுக்கு த்ரோனுக்கு வந்து ஏற்றிட்டாங்க. திப்புவோட ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேலூர் ஃபோர்ட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிட்டாங்க. இதுதான் வந்து மைசூர் வார்க்கு அப்புறம் நடந்தது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஆங்கிலோ இங்கிலீஷ்க்கும் மராத்திஸ்க்கும் நம்ம வாஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.